இன்றைய பரப்புரை களத்தை கேட்டிருப்பீங்க திரு கனகராஜ். தமிழ்நாட்டில் இப்போ வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கான செல்வாக்கு கூடியிருக்கிறது. டெல்லியில் குளிர்சாதன அறையில் அமர்ந்திருக்கிறவர்களும் கூட இதை உணர்ந்து கொள்வார்கள் என்று அப்படிங்கிற ஒரு கருத்தோடும் தொடங்கியிருக்கிறார். நிறைய விமர்சனங்களையும் முன்வைத்திருக்கிறார். அதாவது ஆஃபீஸை விட்டு இறங்கும்போது அந்த ரோடு முழுவதும் தண்ணி, கால் நனைஞ்சிருச்சு. அப்புறம் ஏறின பிறகுதான் என்னன்னு கேட்டால் மழையும் பெய்யலை, வேறு எந்த குழாயும் உடையலை, அது முதலை கண்ணீர் அப்படின்னு சொன்னாங்க. தேசிய பேரிடர் கூட்டணியினுடைய, நேஷனல் டிசாஸ்டர் அலையன்ஸினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மோடி இன்றைக்கி வந்து தமிழ்நாடு அரசாங்கம் ஒன்றுமே செய்யவில்லை என்று பேசுகிறார் என்றால் அந்த அவர் வடித்த கண்ணீர் தான் இதுவரை வந்திருக்கு. அது முதலை கண்ணீர், அது ஒரு நயா பைசாவுக்கு பிரயோஜனப்படாது என்பதை முதல்ல நான் சொல்ல விரும்புகிறேன். பாஜக இதயத்தில் தமிழ்நாடு இருக்குதுன்னு சொன்னார். தமிழ்நாட்டோட இதயத்தில் பாஜக இருக்கா? தமிழ்நாட்டுக்கு ஒரு நயா பைசாவும் கொடுக்காத இவர் எங்களுக்காக கண்ணீர் வடித்தார் என்றால் அது முதலை கண்ணீர் என்பதை தவிர வேறு வழி இல்லை. மெட்ரோ ரயிலுக்கு ரெண்டாவது ஃபேஸுக்கு அவர் பணம் கொடுக்கல. தமிழ்நாடு அரசாங்கம் தான் இப்போ வர பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு பொய்யை பேசுகிறதுக்கு ஒரு மனிதர் அங்கிருந்து இங்கே வர்றாருங்க, நம்ம செலவில், உங்கள் செலவுலையும் என் செலவுலையும் இங்கே வந்து அந்த பொய்யை பேசுகிறதுக்கு சொல்லிட்டு போகிறார். விமான நிலைய விரிவாக்கத்துக்கு நிறையா அவர் காசு கொடுப்பார். அவர் வந்து அதை அதானிக்கு தான் விற்க போகிறாரு. 6 ஏர்போர்ட்டை ஏற்கனவே அதானிக்கு தான் விற்றார். அதை கொடுக்கறதுக்காக, தன்னுடைய நண்பருக்கு கொடுக்கறதுக்காக அதில் பண்ணியிருக்காருங்கிறத தவிர வேறு ஒன்றும் இல்லை. நான் அழும்போது, நான் பசியோடு இருக்கிற போது, என் வீடு மலையில் இடிந்தபோது, என் வீடு மலையில் முழுவதுமாக மூழ்கி போன போது, என்னுடைய ஆடு மாடுகள் அழிந்து போன போது ஒரு வார்த்தை பேசுவதற்கு அவருக்கு நாக்கு வரல. எனவே அவர் பேசுகிறது எதையும் நான் கேட்குறதுக்கு தயாராக இல்லை. தேர்தல் பத்திரத்தில் எத்தனை வருஷங்க ஆச்சு? 1000 கோடி கொடுத்துருக்காங்க. மொத்தம் எத்தனை தேர்தல் பத்திரம்? இன்றைக்கி எஸ்பிஐயோட ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, June 30 வரை எனக்கு டைம் வேணும். பாஜகவினுடைய கொள்ளை கூட்டாளியாக ஸ்டேட் பேங்க் நிர்வாகம் இருக்கிறது. போதைப்பொருள் மொத்த விற்பனை வியாபாரியே அவர் தான். எப்படி இந்த இவ்வளோ பெரிய மதவெறி போதைப்பொருள் விற்பனை வியாபாரி அவர் தான். இந்தியா முழுவதும் அதைத்தான் செய்து கொண்டு இருக்கிறார். எந்த போதையால் நாடு அழியும் என்று கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய போதை மதவெறி ஏற்றுவது தான். அதை அவர் தான் செய்து கொண்டு இருக்கிறார். அதனுடைய பிதாமகன் அவர் தான். மொத்தம் இந்தியா முழுவதும் 42 லட்சம் பேருக்கு நான் ஆன்லைனில் பண்ணால் யோக்கியமாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு 3000 கோடியை என்னுடைய வரிப்பணத்தை தன்னுடைய கூட்டாளிகளுக்கு தெரிந்தே டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று வைத்து கொண்டு கொடுத்தவர் அவர். நாடுதான் எனது குடும்பம். ஆமாம். அப்போ குடும்ப சொத்து இவரோட சொத்து, இவர் சொத்து இவர் ஃப்ரெண்டோட சொத்து. அவர் 16 வயதுலேயே கதையை இப்போ புதுசாக சொல்லியிருக்காரு. 16 வயசுல இருந்து நான் வீட்டை விட்டு வெளியில் வந்தால் நாட்டு மக்களுக்காக கூட இருக்கேன், இன்றைக்கு என்னோடு இருப்பது நாட்டு மக்கள் தான், எனக்கான குடும்பம்னு இல்லை. நீங்கள் சொல்லக்கூடிய விமர்சனத்துக்கு பதில் விமர்சனம் சொல்கிறார். அதான், அதைத்தான் நான் சொல்கிறேன். லாலு பிரசாத் யாதவ் சொல்கிறதுக்கான பதில், இவர் கதையெல்லாம் இந்த 3ஆம் கிளாஸில் முதல்ல பிடிச்ச கதையை பொய்ன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து இவர் நான் ரயில்வே ஸ்டேஷனில் டிவி கதையை சொல்லிட்டாங்க. உங்கள் வயசை தாண்டி அதுக்கு பின்னால் தாங்க ரயில்வே ஸ்டேஷனே அந்த ஊரில் வந்ததுன்னு சொல்லிட்டாங்க. இவர் படித்த என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸு தப்புன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதெல்லாம் தாண்டி இவர் 16 வயதுலேன்னு ஒரு கதை படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த கதையெல்லாம் உண்மையில் என்னென்னா, அவர் ரொம்ப தைரியமாக பேசுகிறது மாதிரி பேசினா கூட எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் பதில் சொல்ல வேண்டிய நிலையில் அவர் இருக்கிறார். ஒருவேளை அவர் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு நான் கேரண்டி தரேன், தப்பு பண்ணவங்களை நான் கட்டாயம் தண்டிப்பேன்னு சொல்லியிருக்காரு. எஸ், 2024 இந்தியா கூட்டணி வெல்லும் போது அதில் மிகப்பெரிய, மிக ஏராளமான கொலைகளுக்கும் அல்லது நிறுவனங்களை சீரழித்ததற்கும் கொள்ளைகளுக்கும் பதில் சொல்ல வேண்டிய நபராக, முதல் நபராக நரேந்திர மோடி தான் இருப்பார்.